सीमान्येकटमाचार्यसहितार्थिगते वेदान्ताचार्यवर्यो मे सन्निकर्तां ददामि संकल्पकल्पमितिताम् अवधिं क्षमायाः स्वेच्छावराहमतिथिं सुलभानुकम्पाम् विश्वस्य मातरमकिञ्चनकामधेनुम् विश्वम्भराकरणस्करणं प्रपद्ये ஸ்ரீஸ்வரிலே நடுவிலே உள்ள ஸ்லோகங்களை பார்ப்போமானால் பெருமாளுக்கும் பூமி திராட்சியாருக்கும் நடந்த விவாக வைபவத்தை அழகாக வர்ணனைகளால் அனுபவிப்பது போல இருக்கிறது. ஸ்ரீஸ்வரிலே பெரிய திராட்சியார் லட்சுமி தேவியாருடைய அவதார வைபவத்தையும் பரம்பர வைபவத்தையும் வைபவத்தையும் அழகாக ஸ்லோகங்களிலே சுவாமியும் சாதித்தார். அக்ரே சுகுரான ஸ்லோகங்கள் கோதாஸ்துவிலே கேட்க வேண்டாம். நாத்தியார் திருத்தந்தாரம்ன்றது ரொம்ப ரொம்ப விசேஷம். அதனால அங்கே நடுவில் இருக்கிற ஸ்லோகங்களிலே நாத்தியார் திருத்தந்தாரத்தை ஆச்சரியமாக சாதித்தார். வாரணவாயம் சூழலும் செய்தி என்று நாத்தியார் தானே பாடி அறிந்த கல்யாண வைபவங்கள் அந்த வாரணவாயத்தில் விட்டு போன்ற விஷயங்களை எல்லாம் கோதாஸ்துவிலே அழகாக சாதித்திருந்தார். கல்யாணத்தில் அதே மாதிரி இங்கே பூர்த்தியில் பார்த்தால் பூமி திராட்சியாருக்கும் வராக பெருமாளுக்கும் இருக்கிற கல்யாண வைபவங்களை இங்கே காண்கிறார். நாச்சியார்களுடைய கல்யாண வைபவத்தை பார்ப்பதற்குனே சுவாமி தேசிக நவராறு மாதிரி தோணும். ஏன்னா அத்தனை விசேஷமா இருக்கு. விஷய திராட்சியாருடைய அந்த விவாக வைபவம் பயங்கர வைபவம் இதெல்லாம் யாதவா இருக்கு. காரியத்தில் ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். ரொம்ப அழகா இருக்கும். சுவாமி தேசிகன் வந்து வேதாந்தாச்சாரியர் அப்படிங்கிறதுக்கு மேல கார்த்திக சிம்மம் என்பதற்கு மேல கவிதார்த்திக சிம்மமாக சிறந்த கவி சிரேஷராக எழுந்தது என்பதையாலே நமக்கு எத்தனையோ விஷயங்களை ஸ்லோகங்களிலே காரியங்களாக அவர் ஒழுக்க தந்திருக்கிறார். அந்த ரீதியிலே இந்த பூஸ்தீதியிலே ஆச்சரியமான ஒரு கல்யாணம் இருக்கும். திவ்யகந்தரிகளுடைய கல்யாணத்தை இந்த மாதிரி சுவாமி தேசிகன் மாதிரி ஆச்சாரியர்கள் சொன்னாலும் அழகா இருக்கும். மற்ற சாதாரண கவிதைகள் எல்லாம் சொல்லிட முடியாது, யாருக்கும் புரியாது. அதெல்லாம் திவ்ய தந்தையுடைய கல்யாண வைபவம் ஒருத்தருக்கும் முடியாது. ஆனால் சுவாமி தேசிகன் சொல்லும்போது நமக்கு அதோடு கூட வேதாந்த அர்த்தங்களும் கிடைக்கும், பெருமாள் தாயாரை சேவித்த பாக்கியமும் கிடைக்கும், எல்லாமே கிடைக்கும். கல்யாண வைபவத்தை சேவித்து தொடர்ந்து சரணாகிதான் சொல்வார். முதல்ல பெருமைகளை எல்லாம் சொல்லிட்டு ஸ்ரீஸ்ரீ பூஸ்ரி கோதாஸ்ரீ முன்னிதான் முதல்ல ஆயாருடைய கண்ணிகளை எல்லாம் சொல்லிட்டு அதுக்காக கல்யாண வைபவங்கள் அவதார வைபவங்கள் கல்யாண வைபவங்கள் சொல்லிட்டு தடை செய்த சரணாகி மாதிரி தன்னுடைய ஆத்மீகத்தை சொல்லி தாயாரே காப்பாற்றி வர வேண்டும் என்பதாக பிரார்த்திப்பதாக சோதனை ஸ்ரீஸ்ரீ பூஸ்ரி கோதாஸ்ரீ முன்னே அதில் இப்போ கல்யாண வைபவம் பார்த்துருக்கோம். எம்பெருமான் பூமாதேவியை சகாட்சம் பண்ணி பூமாதேவியை நல்ல ஆலிங்கனம் செய்து கொண்டு தன் கோவிலேயே வைத்துக் கொண்டான் என்பதாக இங்கே பார்ப்போம். இப்போ 19வது ஸ்லோகம் தற்கு சமான சிறே நிதமே கரியாயமோக்திதவசிதே பெருமாள் ஆச்சரியமாக ஆலிங்கனம் செய்து கொண்டு அங்கே இருந்தில் இருக்கும்போது அது எத்தனை அழகாக இருந்தது என்பதை உம்முடைய பர்த்தாவான நாயகனான எம்பெருமானுடைய திருமேனியானது பச்சை இலை போல கருத்ததாக பிரகாசமாகவும் குளிர்ச்சியாகவும் சேவை சாதித்தது. அந்த திருமேனியிலே நீர் அடக்கமாக இருக்கிறது. உமது திருமேனியிலே சமுத்திரத்தினுடைய நீர் விதைகள் அறிந்திருப்பது முத்துப்பை
போல இருக்கிறது. அதனால் உலகம் இதற்கும் பாபங்களை எல்லாம் போக்கடிக்க நீங்கள் அவதாரம் செய்கிறதே அப்படி இருக்கும். உண்மை பார்க்கும்போது ஆகாசத்திலே நட்சத்திரங்களோடு கூடிய இரவு தொழுது போல சேவை சாதிக்குது என்பதாக இந்த பாட்டு. பாப்பாடு வந்த சமணி ஜெகதாம் சரியானா, அதாவது லோகத்தில் இருக்கிறவர்கள் எல்லாம் பாபத்தை தோற்கடிக்கக்கூடிய சமயம் எது அப்படின்னா ராத்திரி வேலை. பகலெல்லாம் ஒரே பாபமா இருக்கும், அதெல்லாம் என்னவோ ஏசி ஃபேனல் தான் இருக்கு, அப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது. பகலில் பாபம்னா பாபத்தை சரி சொல்லி தான் ராத்திரி வேலை எப்போ வரும்னு ஏற்றி இருப்பார்கள். ராத்திரி வேலை வந்தாச்சுன்னா பார்த்தாலும் இந்த பாபங்கள்லாம் குறையும். இத்தனை வெளியாட்சி மாதங்களிலே கிராமங்களிலே நகரம் அண்ணா அனுபவிச்சு போகல, நகரங்கள் எல்லாம் அவ்வளோ தெரியாது. ராத்திரி வேலையில அண்ணா பொத்தமாடியில நல்லா காசு வரும்படியாக ஆகாசத்தை பார்த்துட்டு ஆனந்தமாக தூங்கலாம். நல்ல காசு வரும், நல்ல குளிர்ச்சி. அப்ப ஆகாசத்தில் நட்சத்திரங்கள் தான் நல்லா தெளிவா பார்க்க முடியும். சித்திரவெளியா சின்ன வானம் ரொம்ப தெளிவாக இருக்கும். அந்த மழை காலம் போலலாம் இருக்காது. தெளிவான மனத்திலே தெளிவான நட்சத்திரங்களோட கூட அதை பார்த்துட்டு அந்த ராத்திரியில் என்னென்ன காத்தோடு கூட இருக்கும்போது பகலில் இருந்த சாப்பம் மொத்தமும் ராத்திரி போயிடும். எத்தனை விஷம் இருந்ததோ அது மொத்தமும் ராத்திரி போயிடும். அந்த மாதிரி பார்த்தோம்னா இந்த சம்சாரத்தில் இருக்கக்கூடிய சாபங்களே எல்லாம் தோற்கடிக்கக்கூடியவராக ஒரு ராத்திரி சமயமாக இருக்கக்கூடியவர் பூமா தேவி பிராட்டியார். சாபானுபந்த சமணி ஜெகதாம் திரையானாம், மூணு லோகத்தில் இருப்பவர்கள் எல்லாருக்கும் சம்சார சாபத்தை போக்கடிக்கக்கூடிய தாராபத்தே நட்சத்திரங்கள் இருக்கக்கூடிய ஆகாசத்திலே சிறப்பித்த அரவிதான நட்சத்திரங்களோடு கூட இருக்கக்கூடிய ராத்திரி அப்படிங்கிறது எப்படி இருக்குமோ அதை போல அவர் சேர்ந்து சாதிக்கிறான். நம்ம சாபங்களை எல்லாம் தோக்கடிக்கிற குளிர்ச்சியா இருக்க அப்படின்னு அர்த்தம். அது மட்டும் இல்ல, அந்த ராத்திரி சேவையர்களும் இருக்கு. பரியாய மௌஸ்திகவதி திருஷத்தை பதிவேற்றுவது சமுத்திரத்தினுடைய நீர் சிவனை எல்லாம் பட்டு ஒரு உத்து பதித்த மாதிரி தான் பூமா பிராட்டியாருடைய திருமணி நிலை அழகா இருக்கான். அதனால நட்சத்திரங்களோடு கூடிய ராத்திரி மாதிரி இருக்காரு. பூமா பிராட்டியார் ராத்திரி மாதிரி இருக்கு. அந்த சமுதிர நீர் சிவனை எல்லாம் பட்டப்படினால நட்சத்திரங்கள் எல்லாம் சேர்ந்து இருக்கா மாதிரி இருக்கு. நட்சத்திரங்களோடு சேர்ந்த மானம் தான் ராத்திரி அழகா இருக்கும். பெருமாளுடைய புஜமத்ய காலத்துல இரண்டு கைகளுக்கு இடையிலே பூமா பிராட்டியாவது ஆலிங்கனம் பண்ணப்பட்டு இருக்கார். பெருமாளுக்கு இருக்கா சமால ருக்கிலே, சமால ருக்கமும் பச்சையாக கருப்பச்சையாக இருக்கு, நல்ல குளிர்ச்சியா இருக்கு. அந்த மாதிரி திருமணியா பெருமாள். அதனால பக்தமான சிறே புதமத்யே இந்து கைகளும் தெரியலே திருநாளிலே அப்படி காயார் இருக்கும்போது ஆகாசத்திலே இருக்கக்கூடிய நட்சத்திரங்களுடன் கூடிய இரவு பொழுது போல அவர் சேவை சாதிக்கிறார். அதனாலே நம்மளுடைய சாபங்களை எல்லாம் தோற்கடிக்கக்கூடியவராக அவர் இருக்கார் என்பதாக சந்தியா போல இருந்தார், இரவு போல இருக்க இப்படி எல்லாம் சொல்றது. அந்த வர்ணனங்கள்ல சுவாமி தேசிக யாதவா பிரதேசம் சொல்லும்போது சந்தியா காலம் போல நீர் இருக்கு அப்படின்னு பிரச்சனையே சொல்லணும். அதுபோல ராத்திரி போல இருக்கு அப்படின்னு சொல்றது. ராத்திரியோ ரொம்ப முடிச்சா அத்தாத்தியோ அப்படின்னு இருந்தால் எரியும் உரையும் எரி கடலே ஆக அழகா சொல்வார். திருவிழத்தில் ரொம்ப அச்சமான பாட்டு உண்மை இருள் தோதி சேர்மா உரையும் எரி கடலை. அதாவது ராத்திரி இருக்கு அதுவே திருமணம் அமைக்கலாம். அதுவே ரூபம் எடுத்து சின்னதா ஒரு மனுஷனா ரூபம் எடுத்து வந்தா எப்படி அந்த மாதிரி திருமணம் இருக்காங்க கண்ணன் அப்படின்னா. ஆனா அதே சமயத்துல ராத்திரி அப்படின்னா ஒரு பிரகாசம் இருக்காது இல்லையா, ராத்திரினா ஒண்ணு தெரியாது. அதேக்காகோ இரு இங்கே நீ சோதிச்சு ராத்திரியே ஒரு சோதி உருவமா இருந்தா எப்படி இருக்கும்,
விதமா இருக்கு. பிரகாசமாகவும் இருக்கா ராத்திரியாகவும் இருக்கு. ராத்திரி போய் ஜோதி உருவமா வர முடியும். ஜோதி வந்தாச்சுன்னா ராத்திரி இல்லைன்னு அர்த்தம். அப்படின்னா இந்த ஆழ்வாருடைய கற்பனை இதெல்லாம் கவிகளுடைய கற்பனையில அழகா ஒரு ராத்திரியே ஒரு ஜோதி தெரியுமா. அதாவது எப்படி கேட்டா பொதுவா ஜோதி அப்படின்னா சூரியன் அதெல்லாம் சொல்றோம் அப்படின்னா. ஆனா அவெல்லாம் எப்படி கேட்டாங்க குளிர்ச்சி அது ராத்திரி குளிர்ச்சியா இருக்கு. குளிர்ச்சியா இல்லாம கணக்கு தெரியுது அப்படின்னா அந்த ராத்திரியே ஒரு ஜோதி சார்ந்த எப்படி இருக்கும் அப்படின்னா அந்த மாதிரி திருமணம் இருக்கார் அப்படிங்கிற. அதனால இந்த மாதிரி காரணிக்கா நிச்சயம் அப்படின்னு சொல்ற மாதிரியாக கவிதைய ஒரு கற்பனை நயங்கள் இதெல்லாம் எல்லாம் அணுகும். ஒவ்வொரு ராத்திரியா ராத்திரி போல இருக்கானா நம்ம சாபங்களை எல்லாம் போக்கடிக்கிறார் அப்படின்னு சொல்றதுதான் இதுல ரொம்ப முக்கியம். ஆகாசம் அப்படிங்கறதுதான் எந்திரமா ராத்திரி அப்படிங்கறதுதான் பூமி ராத்தியார் அவருடைய திருமேனிலே இருக்கக்கூடிய நீர் சிவனைகள் தான் ஆகாசத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள். அந்த ராத்திரியான நம்மளுடைய பகல் சாபத்தை தோற்கடிக்கிற மாதிரி இவர் நம்மளுடைய சம்சார சாபத்தை தோற்கடிக்கிறார் அப்படின்னு இந்த சாபத்துல ஆசத்தவாசவ சராசன வல்லவை சமிருத்தையே சுபதி குண ஜாலரம் அபிஷேகம் சொன்ன மாதிரியாக பூமி கிராட்சியாருக்கு அபிஷேகம் நடக்கலாம் இங்க. அது இந்த சோகத்துல அழகா சொல்லும். ஆகாசமே பூமி கிராட்சியாருக்கு அபிஷேகம் செய்கிறது. ஒரு குடத்திலே நல்ல நூல் சிலையெல்லாம் சுற்றி நல்ல தீர்த்தத்தை அழகான சமுதிர தினம் போல விசேஷமான தீர்த்தத்தை நிரப்பி மாம் கலைகளை எல்லாம் மேலே வைத்து பட்டமணி வீட்டி அபிஷேகம் செய்யாதவர் அல்லவா. அதே போல ஆகாசமானது மேகம் என்கிற குடத்தை எடுத்து சமுத்திரத்திலிருந்து ஜலத்தை எடுத்து அந்த மேகத்தை நிரப்பி மேலே இந்திரவில் என்று சொல்லக்கூடிய வானவில் அதையே மான்கல்லாக வைத்து ஆகாசமே பூமி திரையாட்சியாருக்கு அபிஷேகம் செய்கிறது அப்படின்னு அர்த்தம். ஒரு விவாகமான பட்ட மகிழ்ச்சிக்கு அபிஷேகம் செய்த வழக்கம். அந்த மாதிரி இப்ப தினமலுக்கு தாயாருக்கு விவாகம் ஆச்சுன்னா அவர் தினவர் அபிஷேகம் அது அழகா சொல்லும். அது மாதிரி அபிஷேகம்னா பெருமாளுக்கும் தாயாருக்கும் நடக்கும் இருந்தது ராம காவகிராணத்தில் சீதா விளையாட்டு தின பட்டாபிஷேகம் இருந்தது ராஜசூரிய பட்டாபிஷேகம் அப்படின்னு சீதா விளையாட்டு சாதப்படுறாங்க. இந்த அபிஷேகம் எல்லாம் போறாரு ராஜசூரிய பட்டாபிஷேகம் நடத்தலாம் அப்படிங்கிற ராஜசூரிய ஆகும் முன்பு பட்டாபிஷேகம் நடத்தலாம் அப்படின்னு ஒரு ராஜபட்டாரு ராமாயணத்து வரும். இப்ப இந்த அபிஷேகம் எப்படி நடந்தே பார்ப்போம். ஆசத்த வாசவ சதாசன வல்லவித்வம் வாசவ சராசனம் அப்படின்னா இந்த அப்படின்னு அர்த்தம். இங்க மழை காலத்திலே ஆகாசத்தை தெரியக்கூடிய வானொலி அதே இந்த என்பதாக சொல்லுவார்கள். கேரளத்தில் அப்படி சொல்லி இருக்கு அது ஒரு கதை இருக்கு. அதனால இந்திரனுடைய தனுஷ் அமைந்ததுனால அதையே ஒரு கலந்தத்தில் இருக்கக்கூடிய மான் கண்ணீராக இதை உருவகம் பண்ணியிருக்காங்க. பல பல விதமான கலைகளை எடுத்து இருப்பார்கள். அதனால பல விதமான நேரத்தோடு கூட இருக்கக்கூடிய ஒரு மேலே கலகத்திலே இருக்கக்கூடிய இதுவாக இந்த இந்திரனீல இந்த தனுஷ் அதே ஆகிறது. சம்பிரே சுபதி குணஜால ரம்யி அதுக்கப்புறம் அந்த கலங்கம் இருக்கீங்களா அபிஷேக கலகம் அப்படின்னு சொன்னாரு. இந்த சுற்றி நல்ல நூல்கள்லாம் அழகாக சுற்றி வச்சிருக்கான். அந்த மாதிரி இங்கேயும் இப்போ கலக்கங்கிறது மேகம் தான். அந்த மேகத்தை நல்ல நூல் என்பதாக மின்னல் அப்படிங்கிற நூல்னால சுற்றி வச்சிருக்காரு. மின்னல் வேணா அதிகம் இல்லையா
சுபமான சட்டித் மின்னல் அப்படியாக குணஜாலம் நல்ல நூல் கண்டு அந்த நூல் தொகுதிகளால தண்ணி அதனால இப்பப்பட்ட அழகாக இருக்கு. சம்ருத்தயே சுப கடித் குணஜால ரம்யைஹி கும்பத்துல அந்த மாதிரி நூல் புத்தகம் இருக்கும் அதை குறிப்பா சொல்றேன். அப்புறம் கிருத சிந்து தோயி அதான ஜனங்கள்லாம் வச்சு பண்றது ஜலத்தை சேர்த்து வச்சு பண்றது விசேஷமாக சமுத்திரத்தை வச்சு பண்ணலாம். இந்த வைபவம் என்ன பார்த்தோம்னா ஜலம் சேர்த்தல் அப்படிங்கிறத வைபவம் ஒன்று சொல்றோம். கல்யாணங்கள்லாம் அப்படிதான் கல்யாணங்கள்லாம் இல்லை உடல் சாந்தியில கும்பகம் கும்பத்தில் ஜலம் சேர்ந்தோம் அப்படிங்களா உடனே இந்த ஸ்திரீகள் அந்த மந்திரமான ஜலத்தை கொண்டு வருவோம் கும்பத்திலே வாடிக்கொண்டே சேர்ப்பார்கள். அதுவே ஒரு விஷயம் அதுக்கு மந்திரம் கூட உண்டு சேர்ப்பதற்கு இல்லை வாங்கிக்கிறதுக்கு ஜலத்தை கொடுத்தான மந்திரமே உண்டு. அந்த மாதிரி உத்தர காந்தின் அக்னி சேர்ப்பதோ ஜலம் சேர்ப்பதோ எல்லாமே சுகமான காரியம் கல்யாணம் இல்லை. அக்னி சேர்த்தா அழகான கருத்துல சோர்வியா தாரா ஆகாரியா அப்படின்னு சூத்திரத்தை சொல்லியிருக்காங்க. ஒரு கிரகத்திலிருந்து கொண்டு வரணும் அக்னி சோர்வியுடைய கிரகத்திலிருந்து அக்னியை கொண்டு வரணும் அதனால அவர் அக்னி பகவான் பெருமான கோயில் என்ன பண்ற மாதிரி தான் அக்னி பகவான் ஏற்படணும் அந்த அப்படிதான் தான் ரொம்ப மரியாதையோட போதுதான் அக்னி கேட்பாரு. அதே மாதிரிதான் தீர்த்தம் கேட்கும் போதும் கூட நம்ம இதயத்தோடு கூட நம்ம பெருமையோடு கூட பெருமாளை ஏல பண்ணது போலதான் அழகா ஒரு கலசத்துல தீர்த்தத்தை கொண்டு வந்து இந்த கலசத்துல கேட்பார். இந்த கலசத்துல முன்னாடியே சின்ன பிரதீட்சைன்னா ஆயிடும் அதுக்கப்புறம் அது மேல அது தீர்த்தம் கேட்பார் இல்லையா. அப்ப அந்த கும்பம் இருக்கு கலசம் கும்பம் அத துணியை நான் நூல் நாள் சுத்திருப்பாங்க அதுக்கு நிறைய அலங்காரம் முன்னாடி பண்ண வைக்கணும் பார்ப்போம் மாவளை பார்த்தோம் அதுவாக வருஷத்தினால அரங்கு அரங்குதான் நிறைய வந்து அக்ஷதம் எல்லாம் சேர்த்து சந்தனத்தினால அலங்காரம் எல்லாமே வந்து. அப்போ இப்ப என்னன்னா இப்ப கும்பம் வந்து இதுவே சொல்றேன் ரத்ன கலசை மேகங்கள் தான் ரத்ன கலசம் ரத்த கும்பம் அது அந்த ரத்தம் கும்பம் ரத்தமயமான கும்பம் இங்கே ரத்தம் போடுவா கும்பத்துல ரத்தம் போடுவா ரத்தம் சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த சாண்டி வந்து கும்பத்துல ரத்தம் போடுறது ரத்தனம் கொஞ்சம் பைசா போடுவோம். இப்போ மேகங்களாகிற ரத்ன குளம் ரத்ன குளங்கள் அந்த குளங்களை மேல மேகங்களை சுத்தி இருக்கிறத மின்னல் தானே அதனால அதையே நூலா வச்சிருக்க மேகங்களுக்கு மேல இந்த சிற்பங்கள் அதையே பல்லவனான கல்லூர்களாக இருக்கிறது. சமுத்திரத்தை கொண்டுதான் மேகம் சமுத்திரத்தான் இருக்கு அதனால அந்த சமுத்திர ஜலத்தையே கொண்டு வந்து சேர்க்கலாம் விசேஷமான ஜலம் தேவர்களுக்கெல்லாம் தேவனான வராக பெருமானே திவ்ய பதிவு அபிஷேகம் மந்திரத்துக்கு சாதாரணமெல்லாம் போராது விசேஷமான குளம் வேணும் விசேஷமான தீர்த்தம் வேணும் அதுதான் இந்தமாதிரியான விசேஷமான குடத்தில் மேகம் அப்படிங்கிற குடத்தில் ஏன்னா பூமியில இருந்த விஷயம் என்ன வருது பூமியில பிறகு நமக்கு அபிஷேகம் தான் சின்ன எங்கேயா குணம் கொண்டு வரும் பூமி குறியாட்டி அறிக்கை அபிஷேகம் தான் அபிஷேகம் பண்றவர் யாருன்னா தேவ பூமி ஆகாசம்லாம் அபிஷேகம் பண்றாரு பூமி மொத்தத்துல அபிஷேகம் பண்ணணும்னா வேகம் தானே வேகத்தினால தானே பூமி மொத்தத்துல அபிஷேகம் பண்ணி அதனால வேகத்தையே குறமாட்டேன். தேவையான தேவதேவன் எல்லா இடத்துலையும் தரவே இருக்கக்கூடிய பெருமானே திவ்ய மகிழ்ச்சியாக இந்த பூமி திரையாட்டியா இருக்கும்போது அவருக்கு அபிஷேகத்துக்கு இந்த மாதிரியான ஜலம் தான் வேணும். தேவைய திவ்ய விஷயம் சட்டம் விஷயா இருக்க திவ்ய மகிழ்ச்சியா இருக்க பொதுவாக
எல்லாரும் வாழும் ஆண்டாலும் பூமாதேவி தானே
ஆனால் பூமியில் இருக்க எல்லாரும் சூரியனுக்குள்ள மனம் வேணும்னு ஆண்டாள் சொல்லலாம். வாழ உலகினில் செய்கிறார் நோக்கத்துல மனம் வெங்கிட்டே இருக்கும் எல்லாருக்குமே மனம் வேணும். மையத்து வாழ்ந்தீர்கள் பூமியில் இருப்பவர்கள் எல்லாரையும் கும்பிடுறார் வாழ உலகினில் செய்கிறார் அப்படிங்கிறார். கடைசி பாட்டில் கூட பெண்கள் திருமுகத்தை செல்ல திருமணால் எங்கும் திருவருள் பெற்று இருந்தார் எல்லா இடத்திலும் திருவருள் கிடைக்கும் எல்லாரும் சொந்தமாக இருப்பார்கள் அப்படின்னு சொன்னதுக்கு காரணம் ஆண்டால் பூமியில இருப்பவர்கள் மொத்த பேரையும் கூட்டு வச்சு ஐயத்தவர்கள் கூட்டு வச்சு திருப்பாவை சொல்லி எல்லாருக்கும் அழகையும் சொல்லி எல்லாருக்கும் திருவருள் கிடைக்கும் சொன்னதுக்கு காரணமே அவர் பூமாதேவின்னு அப்படின்னால்தான். ஏன்னா பூமாதேவியை சேர்ந்தவர்கள் தானே எல்லாருமே பூமியில இருப்பவர்கள் தானே. அதனால வாழ அப்படின்னா இந்த பூமி வாழணும் பூமா பூமியில் இருக்க மொத்த பேரும் ஆகணும் உலகினில் எல்லாரும் வாழணும் மனுஷர்கள் மாத்திரம் இல்லை மற்ற ஜீவிகள் எத்தனை விதமான ஜந்துக்கள் இருக்கோ எல்லாமே வாழணும் என்பதாக அப்படி மனதில் எழுந்தார். அந்த ஆண்டாள் சொன்னது அப்படியே மனத்தில் இருக்கின்றதா சுவாமி தேசிகன் சம்ருத்தையே ஆசியார் சொன்னது இது பெரியாக நல்ல மந்திரங்களையும் இல்ல ஆண்களுக்கான பாடங்களையோ அவரவர்கள் யார் யார் சொல்லாமோ அவர்கள் சொல்லிக் கொண்டிருந்தாலே வரது வேற ஒன்றும் சொல்லவே வேண்டாம் வேற ஒன்றும் பண்ணவேண்டாம். அந்த மாதிரியாக இந்த மயில்கள் அப்படிங்கிற ஒரு அழகான நிறுவனத்தில் பூமாதேவிகள் நல்ல பிரச்சாரம் வேண்டும் அப்படிங்கிற அஞ்சு பேரில் அது அந்த காலத்துல ஆகாசம் பிரச்சாரம் வேண்டும் சுபகாரியமாக கல்யாணமாய் வந்தவர்களுக்கு சுபகாரியமாக அபிஷேகம் நடத்தியது என்பதாக அர்த்தம். தேவே சதிவ்ய மகிஷியின் ஒரு ராஜா அவருடைய மகிஷி அவரை பிரச்சாரம் செய்யப்படுவார். யார் ராஜா அப்படின்னா தேவேச தேவர்களுக்கெல்லாம் ராஜாவாக இருக்கார் தேவதேவனாக இருக்கக்கூடிய பெருமான் சகல லோகத்துக்கும் அரசனாக இருக்கக்கூடிய இவர் யாருன்னா திவ்ய மகிஷி இருக்கக்கூடியவராக இருந்தவர் அதாவது பூமாதேவியாராக இருந்தவர் பூமியை அபிமானம் செய்தால் கூட அவர் திவ்ய மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய அதனால அவருக்கு விசேஷமாக இங்கே அபிஷேகம் என்பதாக ஆவே மதே ரமரதம் ஆனாம் அமருக்குரிய தகுதி இருக்கிறார். அதே போல பூமாதேவியை அத்தி கஜங்கள் என்று இருக்கக்கூடிய எட்டு யானைகள் தம்முடைய கடையாலே சார்ந்து கொண்டிருக்கிறார். ஒரு பட்ட வகையாக ரத்தனங்களாக மேகரை அதாவது புத்தியானத்தை தரிக்கக்கூடியவராக இருக்கிறார். அதுபோல பூமாதேவி அவர் ரத்தனங்களே நிறைந்திருக்கக்கூடிய சமுத்திரத்தையே தம்முடைய இடை ஆகரணமாக உத்தியானமாக அணிந்து கொண்டிருக்கிறார். ஒரு பட்டத்து ராணியானவர் வனமாலினி என்று சொல்பவராக வனமாலை தரிப்பவராக அழகாக இருப்பார். விசேஷமான மாலையிடம் பூமாதேவியும் வெளியில் இருக்கக்கூடிய வனங்களே அவருக்கு மாலையாக இருக்க வனமாலையா வனமாலையாக இருக்கிறார். அது மட்டும் இல்ல வனமாலையும் திருவாங்கி திருநாமம் இவர் வனமாலினியாக திருவாங்க நாயகியாக இருக்கிறார். அதுக்கப்புறம் சிந்தோங்கல் ஜனங்கள் ஒரு பட்டம் எழுதியானவர் குழந்தைக்கு தயாராக இருக்கார்.
பொதுவாக ஒரு ராஜாவுக்கு படையிட்டா கூட குழந்தைக்கு தாயாராக பத்த முடியாது. அது மாதிரி பூமா தேவியானா நம்ம எல்லாருக்குமே தாயாராக இருக்க. இதெல்லாம் பார்த்தால் மாயா வராக எம்பெருமானுடைய நம் சந்தர்ப்பத்தாலே தோன்றிய வராக பெருமானுக்கு பட்டமுடியாலே பூமா தேவியை மகான்கள் எல்லாம் பார்க்கிறார்கள். வராகந்தமான அவதாரம் பண்ணச்ச பூமா தேவியும் கூட அந்த பூமாரியை எடுத்து ஆபத்திலையும் காப்பாற்றி கூட இச்சிருக்கும் போது இந்த அபிஷேகங்கள் இதெல்லாம் பார்த்து பூமாதேவி பட்டமதிக்கையுமே மகான்கள் முடிவு பண்ணார். ஓ ராஜாவுக்கு பல மனைவிகள் இருந்தா கூட பட்டமதிக்கையெல்லாம் தனி பெருந்து, ஏன்னா பட்டத்துல ராஜாவோட கூட உட்கார முடியும், அவர்தான் மற்ற பேர்களும் உட்கார முடியும். சிம்மாசனத்துல ராஜ சிம்மாசனத்துல ராஜாவோட கூட உட்காரக்கூடிய பாக்கியம் பெற்றவர். அது மட்டுமல்ல அந்த பட்டத்து யானைன்னு ஒரு யானை இருக்கும், அந்த யானை மேல கண்டவன்னா போக முடியாது, ராஜா மட்டும்தான் போகலாம் இல்ல ராணி போகலாம். அந்த யானையில உட்காரக்கூடிய யோகியதையும் அவருக்கு கிடைக்கும், ராணி பட்டத்து ராணியா இருக்க அப்படின்னார். பூரிசி மகிஷி வேற சொல்றது பூங்கிறது மகிஷியா பட்டத்து மகிஷியா இருக்கும். பூ அசிசிவா அபாதா சுவரிசு பரிவிருத்தி ஏகான் லோகானா மகிஜித்தி. ஒரு ராஜாவுடைய மனைவிகள்ல பல பலவிதம் உண்டு, மகிஷி பாவாதா பரிவிருத்தி இப்படின்னா பலவிதம் உண்டு. இதுல மகிஷிங்கிறவர் தான் முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு குழந்தைகளுக்கு தாயாகவும் பட்டத்து ராணியாகவும் நாட்டை ஆள்பவராகவும் இப்படியாக ராஜாவுடைய தர்ம காரியங்களிலே யாகம் முதலானதுமே கூட எஜமானுடைய பத்தினியாக இருப்பவராகவும் அவர் இருப்பார். இரண்டாவது விதம் பாவாதா அப்படிங்கிறது ராஜா தர்மத்துக்காகவும் கேமத்துக்காகவும் சில பேரை விவாகம் செய்து கொண்டு வருவார், இன்னொரு நாட்டோட சண்டை போடாமல் இருக்கிறதுக்காகவும். அது மாத்திரம் இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய ராஜகுமாரிகள் யாராவது ரொம்ப நல்லவராக இருந்தார்னா ராஜா வந்து அவர் நம்ம ராஜ்யத்தில் இருந்தால் நல்லதேங்கிறதுக்காக அவர் விவாகம் பண்ணிக்கலாம். இப்படிலாம் வந்தா பாவாதான் பரிவிருத்தி அப்படின்னா காமத்துக்காக விவாகம் செய்து கொள்வது, ஆசைப்பட்டு ரொம்ப அழகா இருக்காளே அப்படின்னு ஆசைப்பட்டு அவரை கல்யாணம் பண்ணிக்கோ ராஜா கல்யாணம் பண்ணிக்கு. ராஜாவுடைய ராணியில இப்படி பல விதம் உண்டு, ராஜாவுக்கு பல வகைகள் பல ராணிகள் இருக்கலாம், இவர்களில் பல விதம் உண்டு. எல்லா காலத்தும் சிரேஷ்டமானவர் தான் இந்த பட்டத்தின் விஷயம். தசரதனுடைய மனைவிகளை எடுத்து பார்க்கும்போதுதான் இது நமக்கு நல்லா புரியும். நிறைய மனைவிகள் உண்டு, குறிப்பா மூணு பேர் சொல்றா, கௌசல்யா சுமித்ரா கைகேயின். இதுல கௌசல்யானவர் தான் பட்டமகிஷி, அவர் கோசல தேசத்திலேருந்து அவர் விவாகம் பண்ணப்பட்ட தசரத சக்கரவர்த்தி. அதுபோல சுமித்ராங்கிறவர் ஒரு தர்ம சிந்தையோடு கூட எப்பவும் முடிக்கிறபடினால அந்த சுமித்ராவை தசரதர் விவாகம் பண்ணிட்டார். இவர் இருந்தால் நமக்கு ராஜ்யத்தினர் நல்ல சித்தோபதி சங்கெல்லாம் பண்ணுவார். எப்பவே சுமித்ரா சொன்னது கேட்டால் ரொம்ப நல்லது, கைகை சொன்னது கேட்காம சுமித்ரா சொன்னதை கேட்டிருக்கலாம். சக்கரவர்த்தியே கடைசியில் ரொம்ப கஷ்டப்படுறேன், நான் ரொம்ப தப்பு பண்ணிட்டேங்க என்னன்னு கேட்டான்னா, கௌசல்யம் சொல்றதை கேட்கறதா கைத்தியை சொல்றதை கேட்கலான்னு அவருக்கு ஒரே கஷ்டம். கௌசல்யங்கிறத பக்கத்து மகிழ்ச்சி, ஆனால் அவர் சொல்றதுதான் கேட்டேன். கைத்தியங்கிறத இதுல மூணாவது தசரவர் ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கொண்டு ஆசை நாயகி அப்படிங்கிறதா, ஆசை நாயகினா அதே ரத்தத்துக்கும் கல்யாணம் எல்லாம் பண்ணிட்டா அவர் ராஜாவுடைய ராணி தான் அவங்களும் சந்தேகம் இல்லை, ஆசைக்காக கல்யாணம் பண்ணிட்டார். அவரு கைகையும் ஆசைப்பட்டார், ஏன்னா தசரத சக்கரவர்த்தி இல்லை, பெரிய சக்கரவர்த்தி தான், அதனால இவர் கல்யாணம் பண்ணால் நம்ம சமஸ்த போகங்கிறவர் கூட போகத்தில் ஒரு குறவும் இல்லாமல் இருக்கலாம் அப்படின்னு அவர் ஆசைப்பட்டார். தேகத்திரம்பே ராஜகுமாரியா இருந்தார், அவர் வயசு வித்தியாசம் நிறையா வந்திருந்தவர். அப்போ இந்த கைகை கௌசல்யம் சொல்றதை கேட்கறத விட்டுட்டு அவர் கைகை சொல்றதை கேட்கிறார். வேற ரெண்டு பேரும் எப்போ கொஞ்சம் எதிர்க்கும் ராமாயணத்தை எதிர்க்கும் விஷயம்லாம் சொல்றேன், கௌசல்யம் சொல்றதை கேட்கறதா கைகை சொல்றதை கேட்கறதா அப்படின்னு யோசிச்சு பார்த்துட்டு கைகை தான் ரொம்ப பிரியமா இருக்கிற அப்படின்னால தசரதருக்கு பிரிய பாத்திரமா இருக்க அப்படின்னால கைகை சொல்றது கேட்டுட்டார், கௌசல்யம் ஒதுக்கிட்டார். ஆனா அதுக்கப்புறம் கடைசியில் அதனால ஒரு அனர்த்தம் உண்டு, அப்பதான் அந்த சுமித்திரி சொல்றது கேட்டிருக்கலாம் என்ன பண்ணலாம் என்னங்கிறத அவர் ரொம்ப சரியா சொல்லியாரு. சுமித்திரை ஆனவர்கிட்ட போய் கேட்டோம்னா இப்ப இந்த மாதிரி சங்கடங்கள்லாம் இருக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா ரொம்ப அழகா சொல்லியாரு. ஆனா தசரதற்கு எதுவும் யார்த்தையும் எதுவுமே கேட்கற நிலைமையிலே இல்லை, எதிர்கட்சியாவது கேட்கலாம் யார்த்தையும் கேட்கற நிலைமையில இல்லை, அது ஒரு டிஸ்கஷன்ல மாட்டின்றார். சத்தியவாதம்
சத்தியத்தை கொடுத்துருந்தார். அப்போ பூரிக்கு மகிழ்ச்சின்னு வேதம் சொல்றது ஞாபகம் உண்டு. அது அரிக்கா அரிக்கா சொன்னேன். வேதம் வேடிக்கையா சொல்லும்போது பூகு புவஹா சுவஹா அப்படின்னு மூணு இருக்கையோ, இந்த மூணையும் பூதான் மகிழ்ச்சி, பூவஹா வாவாசா, சுவஹா பரிவிருத்தி அப்படின்னு மூணு நாயகியாக சொல்றது. அந்த பூமாதேவி பட்டத்து மகிழ்ச்சியாக, அந்த பட்டத்து ராணிக்கு தான் மகிழ்ச்சின்னு சம்ஸ்கிருதம், பட்டத்து மகிழ்ச்சி என்பதாக சொல்லுவோம் அப்படின்னு வேதம் சொல்றது. அந்த ரீதியில பூமாதேவியானவர் இந்த பெருமாளுடைய பட்ட மகிழ்ச்சியா இருக்கார் அப்படிங்கிறது வராக அவதாரத்தில் அழகா தெரியும். ஏன்னா இங்க வேற நாயகர்கள் யாரும் கிடையாது, இவர்தான் பட்ட வராக பெருமாள் பட்டத்து மகிழ்ச்சி இவர்தான். வேற எங்கேயாவது இந்த ராமாவதாரத்துனா சீதாதேவி ஆட்சியா இருக்கான் அப்படின்னு சொல்றா மாதிரியா, இங்க இவர்தான் பட்டத்து மகிழ்ச்சிக்கு என்னென்னவோ சொன்னாங்க. அமரதந்தி பட்டத்து வகைக்கு யானை மேல ஏற்றி வச்சு அவரை கௌரவிக்கிறார் சட்டத்தியானவரை. அப்படிப்பட்ட பிறவை அவர் ராஜாவுக்கும் அவருக்கு மட்டும்தான் உண்டு சொன்னேன் இல்லையா. இங்கேயும் பார்த்து பூமாதேவி பட்டத்து மகிழ்ச்சியா இருக்கிறதுனால கிரிஜனங்கள் தான் தாண்டிட்டு இருக்கான். இந்த பூமியை எட்டு பக்கம் எட்டு சிறு கிரகங்கள் யானை தாண்டிட்டு இருக்குன்னு சொல்றது ஒன்று. ஆவிர் மதவி மதநீர் திருப்பி ஓர அமர கருத்து தேவி திருக்கிரகங்களாலே வகிக்கப்படுவர் பூமாதேவி. அதனால பட்டம் வகிச்சு முதல் லட்சம் ரத்னாகரே நருசினாம் ரசனாகுணேன ரசனா குணம் அப்படின்னா இடத்துல உத்தியானமாக மேசையாக இருக்கக்கூடியது ஆபரணங்கள். அது ரத்னங்கள் பதித்ததா இருக்கணும். காலத்தில் சொர்ணத்துல அந்த ஆபரணத்தை பண்ணி அதில் ரத்னங்களை பிடிச்சு பட்டத்தை வீசிட்டு இடத்துல ஒரு ஆபரணமாக கட்டுவார்கள். அந்த மாதிரி இந்த ரத்ன மேகலா இதெல்லாம் உயர்ந்த ஆபரணம், இதெல்லாம் சாதாரணம் கிடையாது. நிறைய ரத்னங்கள் பதித்த உயர்ந்த மேகலைகள் எல்லாருக்கும் கிடைச்சி வரும். பட்டத்து மகிழ்ச்சிக்கு மட்டும்தான் கிடைக்கும், பிராணிக்கு எல்லாம் செய்தான் கிடைக்கும். ஆனா இதெல்லாம் இந்த உயர்ந்த இதெல்லாம் கிடைக்காது. இந்த பூமாதேவிக்கு அந்த மாதிரியான ஒரு தியானமாக சமுத்திரமே ஆறுதான். ரத்னாக்கரேன ரத்தங்கள் எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு தியானம் சொன்னார். சமுத்திரமும் உத்தியான மாதிரி பூமி, பூமியே பெண்ணாக்கினா சமுத்திரம் உத்தியான மாதிரி இருக்கான். அவரை சுத்தி இருக்கு அப்படின்னா சமுதத்துக்கு ரத்னாகரமே பெயர். நிறைய ரத்னங்கள்லாம் இருக்க முடியுமால, அதனால ஆபரணத்துல எப்படி ரத்னம் இருக்கோ சமுதத்துலயும் ரத்னம் இருக்கு. அதனால சமுதிரமே உத்தியானமாக இருக்கலாம். ருச்சிராம் அழகானவனாக அந்த உத்தியானத்தை கொண்டு தரித்தால் அழகு தெரியும். அந்த மாதிரி சமுதிரம் சூழ்ந்த முடியான கடல் சூழ்ந்த பூமி அழகானவராக இருக்காங்க. மாதா தாயேனும் முதல்ல வச்சிருந்தாங்க. திரிலோக ஜனனேவி அடுத்த பட்டத்தை கூறியானவர் ஒரு குழந்தையை பெற்றெடுத்த தாயாராக, ஏன்னா அடுத்து அவன் தான் பட்டத்தை பரணும். மூத்த மகிழ்ச்சி உண்டு, புத்தன் இருக்கும், அதாவது பல மனைவிகள் உண்டு, பல குழந்தைகள் இருக்கலாம். ஆனால் மூத்த மனைவியுடைய பத்தன் புத்தன் இருக்காங்க, அவன் தான் அடுத்து பட்டத்தை பரணும். அவன் இளவரசனாக இருப்பான். அந்த ரீதியில இப்போ பூமாதேவியானவர் ஜனனி தாயாராக இருக்கார், குழந்தைகளுக்கு தயாராக இருக்கார். எந்த குழந்தைகள் இருக்குன்னா திரிலோக ஜனனி, மூணு லோகத்தில் இருக்க எல்லா குழந்தைகளுக்கும் அவ்வளோ தாயார். தன் படியில் இருப்பவனுக்கு மாத்திரம் இல்லை, எல்லா தேவர்களுக்கு உட்பட ஒரு தாயாராகா. மாதா திரிலோக ஜனனி வனமாலினி விஸ்வாமி வனமாலினி எல்லாம் மாலையை பேசிக்கின்ற பட்டத்திராணியா இருக்கவர். அது மாதிரி இவர் வனங்களையே காடுகளையே மாலையாக பேசிக்கணும். மாயா வராக மதிப்பு அப்படிப்பட்ட நீர் தான் மாயாவராகருக்கு மதி. மாயாவராகன்னா மாயால சங்கல்பத்தினுடைய சங்கல்பத்திராலேயே வராக பெருமானாக அவதாரம் பண்ணவர். அவளுக்கு மகிழ்ச்சி வரணும்னா சாதாரணமானது கிடையாது, ஏதோ நம்மளை போல திறந்து வந்தவர் கிடையாது. சங்கல்பத்தினாலே வராக அவதாரம் எடுத்தவர். அதே மாதிரி பெருமையோடு சேர்ந்தவர் இந்த பூமாதேவி ஆனதுனாலதான் அவருக்கு ஏற்ற பட்டத்தை மகிழ்ச்சியா இருக்கா அப்படின்னு சொல்றாங்க. யார் சொல்றா? அபயந்தி சத்துக்கள் எல்லாம் மகான்கள் எல்லாரும் புராணங்களை எழுதியிருக்கோம். வராகப்பெருமான வைபவத்தில் சொல்லும் பூமாதேவி மகிழ்ச்சியா இருந்த வைபவத்தில் எல்லாரையும் எல்லாமே ஆச்சரியமாக அனுபவித்திருக்கிறார்கள். இவரை பட்டத்து மகிழ்ச்சியாக கொண்டாடி இருக்கிறார்கள்.
அடுத்தோகம் ஆரம்பித்து நமக்கு உபாயமாக பூமாதேவி இருக்கார் என்கிற விஷயத்தை எல்லாரும் சொல்ல போகிறார். நம்ம இந்த கல்யாண வைபவத்தோடு இப்போ நிறுத்திக் கொள்ளலாம். கவிதாசே சிம்ஹாய கல்யாணே வெங்கடேசாய வேதாந்த குருவே நமஹா.